அண்ட் கோயம்புத்தூர் சொன்னோடனே நான் ஒரு காரணம் தேடுவேன் கோயம்புத்தூர் வர்றதுக்கு. ஏன்னா கோயம்புத்தூருடைய மருமகள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ரொம்ப பெருமைப்படுவேன். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கு. ஸோ எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட், அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் மட்டும் கேட்காதீங்க, வேற என்ன வேணாலும் கேட்காது. இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது யூஎஸ் போகணும்னு ஆசைப்படும் போது பிரதமர் மோடி அவர்களுக்கு விசா கொடுக்க மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு G20 சம்மிட்டுக்கு போனாலும் இல்லை யூஎஸ் அவங்களே வந்து கூப்பிட்டு அவர் வந்து அவ்வளோ கௌரவம் வச்சிருக்கிறாங்க. ஜி சம்மிட்டுக்கு போகும்போது ஜோ பைடன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கிருந்து வந்து கை கொடுத்து வணக்கம் சொல்லி அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பிரதமர் மோடி சொல்லும்போது உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் யாருன்னு அப்படி சொல்லும்போது பிரதமர் மோடி அவர்கள் 77% நம்பர் ஒன்ல இருக்கிறாரு. ஸோ இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு கடந்த 9 ஆண்டுகள்ல நமக்கு கண் முன்னாடி இருக்கு. சினிமாவுடைய இப்போதைய சூப்பர் ஸ்டார் யாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, ரொம்ப முக்கியமா அது எதுக்கு அது ரொம்ப இதா போகுது. அது சினிமா துறை சேர்ந்த தம்பி அது அந்த கேள்வி வந்து எனக்கு எப்படி பொறுத்து நடிச்சிருக்கீங்க. ஆமா, சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் அந்த போட்டி வந்துட்டு இருக்கு, எதுக்கு போட்டி, எதுக்கு போட்டி இருக்கு, ஏன் அது போட்டி இருக்குறோன்னு அவசியமே இல்லையா. எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதுக்கு குஷ்பு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு இருக்க முடியாது இல்லைங்க. ஆமாங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டேங்க. ஒவ்வொரு முறையும் நான் வந்து கலைஞருடைய என்னுடைய ஆசான் நான் சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி சொல்லும்போது அவருடைய நினைவு நாள் பார்க்கும்போது காலையிலேயே வந்து அவருக்கு அந்த வணக்கம் சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ என் ட்விட்டர்ல இப்போ நான் இல்லை, வெளியே வந்திருக்கேன். பட் என் இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய ஸ்டோரி அதுதான் இருக்கு. சி, அவர் பற்றி பேசணுன்னா நான் வந்து நாள் முழுக்க பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா அங்கிருந்து வந்தவன் நான். ஸோ அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அதுக்கான நேரமும் கிடையாது. வேற பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது கலைஞரை பற்றி நம்ம பேசலாம். ஆமாங்க, உண்மையிலே ஒவ்வொரு ஃபேஷன் ஷோ பாருங்க, யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது, நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. ஃபேஷன் ஷோனா ஒரு உண்மையிலே என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாடோட ஒரு லா இருக்கா? ஏன்னா யாருமே வந்து மேடையில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன சிரிப்பு இல்லாமல் அப்படியே நடந்து போவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது என் மைண்டில். நான் மேக்ஸிமம் சாரீஸ் கட்டுவேன், ஹேண்ட்லூம் நிறைய கட்டுவேன் பல இடத்துல. இப்போ நான் கான் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது சொன்னேன், நான் வந்து ஹேண்ட் ஓவன் வந்து பட்டு சாரி தான் கட்டினேன் நான். அதை நெசவாளர்கிட்டேருந்து நேரம் வாங்கி அவங்க வந்து கையில் தயாரிச்சது. பவர் ரூம் கிடையாது அது, அதான் ஹேண்ட்லூம் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே முடியும் அங்கே எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கைத்தறி தினமே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு தினமும் கொண்டாட போதும், ஏன் அவங்களுக்காக வந்து ஒரு யோகா தினமும் கொண்டாடுறோம், ஒரு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கைத்தறி தினம் சொல்லும்போது ஏன் அவங்கள கொண்டாடப்படக்கூடாது? அதுக்காக அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த கைத்தறி தினம் சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி எங்கேயுமே ஹேண்ட்லூம் விற்பனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். ஹேண்ட்லூம் தினம் இப்போ தான் பசங்களுக்கு வந்து ஹேண்ட்லூம் இருக்கா, ஹேண்ட்லூம்னா என்னென்ன தெரியுது அவங்களுக்கு. அண்ட் இப்போ பிளாஸ்டிக் பேன் பண்ணதுனால அது ஹேண்ட்லூம் சொல்லும்போது இன்னும் அதிகமாகவே நமக்கு இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எந்த வகையிலையும் நம்ம ஹேண்ட்லூம் யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, பேசிக் வீட்டில் நீங்கள் ஒரு மேட் எடுத்தாலும் அதான் ஹேண்ட்லூம் தானுங்க. ஸோ எப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும், எப்படி அதை யூஸ் பண்ண முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிம்பிளான விஷயம்தான், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடாதீங்கன்னா நான் யாருமே சொல்லலை, போடுங்க. ஆனால் நம்ம கலாச்சாரம் மறந்துட வேண்டாம், அவ்வளோதான். போன மாதம் வந்து கைத்தறி ஆடைகள் நிறைய விசேஷங்களில் எண்ணப்படுதாலும் அந்த தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வேரணி போராட்டம் அல்ல கோவை மாவட்டத்தில் நல்கியிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு நலவாரி அமைச்சு தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலமா பிரதமர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம நம்ம நாட்டில் வாழ்கிற விவசாயிகள் இருக்கட்டும், நெசவாளர்கள் இருக்கட்டும், இல்லை கைத்தறி தயாரிக்கிறவங்களே இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை எப்படி மேம்படுத்தணும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. எதுவுமே வந்து ஒரு நாளில் சொடுக்கு போட்டோன்னே நம்ம வந்து சாதிக்க முடியணுங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓர் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பல இடத்துல வந்து
எல்லாரும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் இருக்கட்டும், இல்லை நெசவாளர்கள் இருக்கட்டும், கைத்தறி தயாரிக்கிறவங்க இருக்கட்டும், நிச்சயமாக பாவலும் வேணும், ஹேண்ட்லூமும் வேணும். போத் ஹேவ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்கள் பாவலுமும் கைவிட முடியாது, ஹேண்ட்லூமும் கைவிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் ரீதியாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சாதகமாக நம்ம இதை பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால வந்து எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் பார்க்கணும். ஆனால் ஓவர் நைட் பண்ண முடியாது, அதுக்கான முயற்சி நடந்துட்டு மேம் இருக்காங்க, வானதி மேம் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும், யாராவது ஒருத்தர் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம். ஆடை சுதந்திரம் இருக்கலாம், ஆடை சுதந்திரம் இப்படிதான் போடணும், இது போடக்கூடாதுன்னா யாருமே சொல்லல. ஆடை சுதந்திரம் இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருக்கும் மனிதர்கள் ஆறாத அறிவு பிறந்ததுனால நமக்கு எல்லைன்னு ஒண்ணு தெரியும். அந்த எல்லை மீறி நம்ம போக வேண்டாம், இல்லை மிருகங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ மனிதர்கள் சொல்லும்போது ஆறாத அறிவு இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுதான் எல்லை, இது மீண்டும் இது இது தாண்டி போனால் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு எல்லை தெரிஞ்சிட்டு நம்ம ஆடையாடையும் எல்லாருக்கும் அவங்கவுங்க இல்லை இல்லை எல்லை இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க நினைப்பில் தான் இருக்கு. இப்போ எனக்கு என் புடவை வந்து தாண்டி வந்து எனக்கு வேற எல்லை தாண்டி போக முடியாது. சில பேருக்கு அவங்கவுங்க சுதந்திரம் இருக்கு, ஆனால் அவங்களும் பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுதான் எல்லை, இது தாண்டி போகக்கூடாது. நம்ம இந்தியான சொல்லும்போது இவ்வளோ பெரிய கலாச்சாரம் சொல்லும்போது அதை தாண்டி நம்ம போக வேண்டாம், அவ்வளோதான் சொல்கிறோம்.